சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களுள் ஒருவருக்கு மற்றொருவரோடு வழக்கு இருப்பின் தீர்ப்புக்காக இறை மக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதோரிடம் செல்ல துணிவதேன்? இறை மக்கள்தான் உலகுக்கு தீர்ப்பு அளிப்பவர்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கே தீர்ப்பு அளிக்க போகும் நீங்கள் உங்களிடையே உள்ள சின்னஞ்சிறிய வழக்குகளை தீர்த்து கொள்ள தகுதியற்றவர்களாகிவிட்டீர்களா? வானதூதர்களுக்கும் தீர்ப்பு அளிப்பது நாம் தான் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா? அத்தகைய வழக்குகளை தீர்க்க சபையினரால் புறக்கணிக்கப்பட்டோரை நடுவர்களாக அமர்த்துவது எப்படி? நீங்கள் வெட்கமடையவே இதை சொல்கிறேன். சகோதரர் சகோதரிகளிடையே உள்ள வழக்குகளை தீர்க்க உங்களுள் ஞானம் உள்ளவர் ஒருவர் கூட இல்லையா? சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடர்வதே உங்களுக்கு ஒரு தோல்வியாகும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா? உங்கள் உடைமைகளை வஞ்சித்து பறிக்கும் போது அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக்கூடாதா? ஆனால் நீங்களே ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்கிறீர்கள், வஞ்சித்து பறிக்கிறீர்கள். அதுவும் சகோதரர் சகோதரிகளுக்கே இப்படி செய்கிறீர்கள். தீங்கிழைப்போருக்கு இறையாற்றியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பால் உறவு கொள்வோர், ஒரு பால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாற்றியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. உங்களுள் சிலர் இவ்வாறுதான் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவர் ஆனீர்கள். கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் இருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தமது மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையிலே அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. ஆண்டவர் தமது மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தமது மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து
அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ் நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தமது மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தமது மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவார்களாக. மெத்தைகளிலே சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்குமே உரித்தானது. ஆண்டவர் தமது மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தமது மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தமது மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 6வது பிரிவு, பிரிவு 6 வாக்குகள் 12-19 முடிய. அந்த நாட்களிலே இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதிலே இரவெல்லாம் அவர் கழித்தார். விடிந்ததும் அவர் தன்னுடைய சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருதூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலேமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபுவின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத் என்பவர்களே. இயேசு அவர்களோடு இறங்கி வந்து சமவெளியான ஓர் இடத்திலே நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலுமிருந்தும், எருசலேமிலிருந்தும், தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்களது பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவருமே அவரை தொட முயன்றனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.